சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் கனமழை பெய்த நிலையில் பத்தாளம் பகுதியில் உள்ள சாலையில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கின்றனர். விவரங்களை உடைய செய்தியாளர் லதா வழங்கலாம், கேட்கலாம். லதா, மேலும் விவரங்கள். வணக்கம் ஷியாம். சென்னையில் அதிகாலை முதல் பலத்த மழை பெய்த ஒரு சூழ்நிலையில் சென்னையில் ஒரு சில இடங்களில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. அந்த வகையில் பட்டாளம் பகுதியில் இருக்கக்கூடிய அனுமன் கோயிலை மழைநீரானது வந்து சூழ்ந்து இருக்கிறது. இதனால் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மழைநீர் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய அந்த மழைநீரிலேயே உள்ளே சென்று கடவுளை வந்து வழிபட்டு வருகிறார்கள். இதனால் பக்தர்கள் அவதியடைந்து இருக்கிறார்கள். மேலும் இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய அங்காளம்மன் தெரு சாலை முழுவதும் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் வாகன ஓட்டிகளும் வந்து அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதல் வலுவிழந்த ஒரு நிலையில் சென்னையில் அவ்வப்போது லேசான சாரல் மழையும் லேசானது முதல் மெதுவான மழையும் பெய்து வந்தது. இதற்கிடையே தற்பொழுது அந்த பருவமழையானது தீவிரமடைய தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சென்னையில் நேற்று பலத்த மழையானது வந்து பெய்தது. அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்த பலத்த மழையின் காரணமாக ஒரு சில இடங்களில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது பட்டாளம் பகுதியில் இருக்கக்கூடிய அனுமன் கோயிலை வந்து மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. மேலும் இந்த கோயில் அமர்ந்திருக்கக்கூடிய அங்காளம்மன் தேரு அந்த சாலையிலும் மழைநீர் தேங்கி இருப்பதால் பக்தர்களும் மேலும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்திருக்கிறார்கள். ஷியாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.